உண்மை பேச்சு. ஒரு ஊர்ல ஒரு வட்டி கடைக்காரன் இருந்தான். அவன் எந்த பாவத்துக்கும் அஞ்சாதவன். அதனால அவனுக்கு தேவதை தரிசனம் கிடைக்காம போனாலும் பிசாசுகள் மட்டும் அவன் முன்னாடி உலாவி வந்துச்சு. நல்லவர்கள் பிசாசை பார்த்து பயப்படுவாங்க, ஆனா பாவிகள் பயப்பட மாட்டாங்க. அந்த வட்டி கடைக்காரன் ஒரு ஏழை பெண்ணுக்கு கடன் கொடுத்திருந்தான். அவளுக்கு 6 குழந்தைகள். திடீர்னு அவளோட கணவன் இறந்ததுனால அந்த குழந்தைகளுக்கு உணவு கூட அவளால் கொடுக்க முடியல. அப்போதான் வட்டி கடைக்காரன்கிட்ட 30 ரூபாய் கடன் வாங்கினா. அது 2 வருடங்களில் வட்டிக்கு வட்டின்னு கூடி 100 ரூபாய் ஆயிட்டு. அந்த கடன் அவளோட சிறிய வீட்டின் பேரில் தான் இருந்துச்சு. அந்த வீட்டோட மதிப்பு 100 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஆனால் அந்த வட்டி கடைக்காரன் அதை அவனோடதாக்கிக்கலான்னு நினச்சான். ஒரு நாள் காலையில் அவன் அந்த பெண்ணோட வீட்டுக்கு போனான். அவன் தெருவில் அடி எடுத்து வச்சதுமே ஒரு பிசாசு அவன் முன்னாடி வந்தது. வட்டி கடைக்காரன் அதுக்கிட்ட, எங்கே போகிற இப்போ, யாரையாவது புதுசாக பிடிச்சு ஆட்ட போறியான்னு கேட்டான். பிசாசும் சிரிச்சுக்கிட்டே, நான் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாளாகிட்டு, ஏதாவது உணவு கிடைக்குமான்னு தான் வந்தேன், நீ எங்கே போகிறேன்னு கேட்டது. அவனும், என்கிட்ட ஒரு பெண் அவளோட வீட்டின் பேரில் 30 ரூபாய் 2 வருடங்களுக்கு முன்னாடி கடன் வாங்கினான். அது வட்டியோட சேர்ந்து இப்போ 100 ரூபாய் ஆயிட்டு. அவள் கடனை கொடுக்காததுனால அவளோட வீட்டை எனதாக்கிக்க போறேன்னு சொன்னான். பிசாசும், அடையப்பா, 2 வருஷத்தில் வட்டி மட்டும் அசலை விட 2 பங்கு மேலாகுமா, நீங்கள் எங்களை எல்லாம் விட மிஞ்சிட்டீங்கன்னு சொன்னது. வட்டி கடைக்காரன் அதை கேட்டு கோவப்படலை. ஆனால் மனசுக்குள்ளே பிசாசையே மிஞ்சிட்டதா எண்ணி கர்வப்பட்டுக்கிட்டான். மற்றவங்க கிட்டேருந்து பணம் கறக்கிறதுல மன்னன்னு நினச்சி அவன் ரொம்ப மகிழ்ந்து போனான். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்தப்போ ஒரு குடிசையிலிருந்து ஒரு பெண் குரல் கேட்டது. உன்னை பிசாசு பிடிச்சு விழுங்கட்டும், எவ்வளவு தடவை சொல்கிறேன், கதவை மூடி தாழ்பால் போடுன்னு. உன்னோட மரமண்டையில் கொஞ்சம் கூட ஏறலையா, திருட்டு பூனை வந்து இந்த பாலையெல்லாம் குடிச்சிட்டு போயிட்டு இப்போ என்ன செய்வேன்னு சொன்னான். அதை கேட்ட வட்டி கடைக்காரன் பிசாசுக்கிட்ட, கேட்டியா அந்த பெண் சொன்னதை, அவ தன்னோட மகளை உனக்கு ஆகாரமாக கொடுக்க போறாளாம், போய் சாப்பிடுன்னு சொன்னான். பிசாசும் சிரிச்சுக்கிட்டே, அவ உண்மையிலேயே அப்படி செய்ய விரும்பலை, ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னான், அவ்வளவுதான்னு சொன்னது. இன்னும் கொஞ்ச தூரம் போனோடனே அவங்க ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே உன்னை பிசாசு பிடிச்சு விழுங்கட்டும்னு திட்டிக்கிட்டோன்னே வட்டி கடைக்காரன் பிசாசுக்கிட்ட, பாத்தியா உனக்கு 2 பேர் ஆகாரமாக கிடைக்க போறாங்கன்னு சொன்னான். பிசாசும், இதுவும் அவங்க ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொன்னது. அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே வட்டி கடைக்காரன் கடன் கொடுத்திருந்த பெண்ணோட வீடு வந்தது. வட்டி கடைக்காரன் அந்த பெண்ணுக்கிட்ட, நீ இப்போவே வட்டியும் அசலும் சேர்த்து 100 ரூபாய் கடன் பாக்கியை கீழே வை, இல்லைனா உன்னோட சாமான்களையெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு இந்த வீட்டை என்னோடதாக்கிக்குவேன்னு சொன்னான். அப்போ அந்த பெண், இது என்ன அநியாயம், உன்னை பிசாசு தான் விழுங்கணும்னு சொன்னான். அப்போ பிசாசு, இவ தான் முழு மனசோட தான் இப்படி சொன்னா, அதனால நீ தான் என்னோட ஆகாரம்னு சொல்லி அந்த வட்டி கடைக்காரனை பிடிச்சு விழுங்கிட்டு மாயமா மறைஞ்சிட்டு.